வானத்தையும் பூமியும் சர்வவல் படைத்த சர்வவல்லமுள்ள தேவனாய கர்த்தர், அவர் சேனைகளின் தேவனாய கர்த்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அவருடைய நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. இந்த பூமியை படைத்தவர், இந்த பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் படைத்தவர், இந்த பூமியினுடைய ஜனங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக அவரே சிலுவையில் மரித்தவர், சிலுவையில் வந்து மரித்து உயிர் தெழுந்தவர். ஏமீன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பூமியில் உள்ள ஜனங்களை வாழ வைக்கும்படியாக, ஏமீன் ஜீவிக்க வைக்கும்படியாக, பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல்களை நீக்குகிறவர், நீக்குகிறவராய் சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தவர், எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக இருக்கும்படி இந்த சுவிசேஷம் தேசம் முழுவதும் அது பரம்பி மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சுவிசேஷம் தேசமெங்கும் பரவி மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த சவுண்ட் ஆஃப் ஜாய் மினிஸ்ட்ரிஸ் தேவ சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சியில், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் நம்மளோடு கூட உங்களோடு கூட பேசப்போகிறார். ஒவ்வொரு ஆத்மாவோடும் அவர் இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அவர் ஆத்ம நேசராய் இருக்கிறபடினால், அவருடைய நாமம் மாறாத நாமமாய் இருக்கிறபடினால், அவர் படைத்த ஆத்மா ஒவ்வொரு ஆத்மாக்களையும், ஜீவ சுவாசமுள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களையும் அவர் நேசிக்கிறபடினால் உங்களோடு பேசப்போகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சிறிய ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். தேவாதி தேவனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாயாய் இருக்கும்படி தேவ சத்தமாய் ஆண்டவரை புறப்படப்படும்படியாய் தேவரீர் அடியனை நீர் மறைத்து நீரே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தம் ஆண்டவரை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த சுவிசேஷம் இந்த தேவ சத்தம் ஆண்டவரே, தகப்பனே, அதை மாறாத சத்தமாய் இருப்பதாக உங்களுடைய கரத்தில் என்னை அடிமையை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மயமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியாய் தேவன் அடியனை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நான் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாய் சொல்லப்படுமானால் வேத வசனம் சொல்லுகிறது, ரெண்டு தெசலோனிக்கேயர், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்த நோக்கமே அவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி சுத்திகரித்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருந்து கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாகவே கர்த்தர் இந்த நாட்களில் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். விசேஷமாக நம் வசனத்தை வாசிப்போமானால் ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:13-14 வேத வசனம் சொல்லுகிறது. 13வது வசனம், கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த அப்போஸ்தலனாய பவுல் சொல்லுகிறார். என்ன காரணம்? 14வது வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென். கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினால இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனு குலங்களை அவர் அழைத்து கொண்டு இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தின் மகிமை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், அவர் ஒருவரே ஜீவனுள்ளவர், அவர் ஒருவரே தேவாதி தேவன், அவர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர் என்ற அந்த வசனத்தின்படியே, இந்த சத்தியத்தின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு சுவிசேஷத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை இந்த தேசம் முழுவதும் கொண்டு செல்லும்படியாகவே தேவன் மனு குலத்தை படைத்திருக்கிறார். அந்த தேவாதி தேவனையே தொழுது கொள்ளும்படியாக, அந்த தேவாதி தேவனையே தொழுது கொண்டு அவரையே சேவிக்கத்தக்கதாகவே மனு குலத்தை அவர் அழைத்து படைத்திருக்கிறார். மனு குலத்தை இம்மட்டும் அவர் படைத்திருக்கிறார். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 2:11 வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகையால் நம்முடைய தேவனும் கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. 12வது வசனம், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றும்படியாக வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். முக்கியமான நோக்கம் என்னென்னட்டா, 11வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே, கீழ வசனத்தில் சொல்லப்பட்டபடியே
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாகவே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்காகவே சுவிசேஷத்தை இந்த பூமியில் அவர் உருவாக்கி இருக்கிறார். அதற்காகவே அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். நாம் அவரிடத்திலும் அவருடைய நாமம் நம்மிடத்திலும் தரிப்பிக்க வேண்டும். நாம் அவரிடத்திலும் ஏமீன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியா இப்படியாய் தேவனை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியின் இரட்சகரை இந்த மனுக்குலத்தை படைத்தவரை நீங்களும் நானும் சேவிக்கும்படியாகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு மிக முக்கியமானது. அந்த அழைப்பை குறித்து சொல்லுவோமானால் சங்கீதம் 22:30 சொல்லுகிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஒரு தலைமுறை தலைமுறையாக நிச்சயமாய் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இப்படியாய் ஆண்டவரை சேவிக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய சந்ததியை இந்த பூமியிலே பிரித்தெடுக்கும்படியாய் வேறு பிரிக்கும்படியாய் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய இரத்தத்தின் வல்லமை பாய்ந்தவர்களை சுத்திகரித்து யார் யாரெல்லாம் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் பிரித்தெடுத்து அவர் கர்த்தருடைய சந்ததியாய் மாற்றும்படியாகவே அவரை சேவிக்கிற சந்ததியாய் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அந்த சந்ததி தலைமுறை தலைமுறைக்கும் அவரை சேவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தலைமுறை தலைமுறையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் சேவிக்கும்படியாய் அவர் ஒருவரே இரட்சகர் என்று இந்த பூமியில் அறிக்கையிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் நம்மளை கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாகவே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக ஒரு வசனத்தை வாசிப்போமானால் யாத்திராகமம் புஸ்தகத்தில் 23 25 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்றிருக்கிறார். கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதும் இல்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏமீன். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தரை மாத்திரம் நாம் சேவிக்கிறதற்கு நீங்கள் சேவிக்கிறதுக்கு ஆயத்தப்படுவீரனால் நிச்சயமாய் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்காக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே அவர் சிலுவையில் வந்தார். சிலுவையில் வந்து பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலை எல்லாவற்றையும் போக்கி நம்மளை இம்மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவரையே சேவிக்கும்படியாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மளை இம்மட்டும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த விசேஷமான இந்த வாக்கு தத்துவம் உலக ஜனங்களுக்கு இல்லை. உலக ஜனங்கள் யார் யார் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களோ அவர்களே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக வர முடியும். அவர்களுடைய வியாதியை கர்த்தர் விலக்குகிறார். அவருடைய சாபங்களை அக்கிரமங்கள் மீறுதலை எல்லாவற்றையும் கர்த்தர் தூரப்படுத்துகிறார். இதற்காகவே கர்த்தர் விசேஷமாய் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த விசேஷ அழைப்புக்குள்ளாக கர்த்தர் அவரை சேவிக்கும்படியாகவே கர்த்தர் இந்த அழைப்பை அழைத்திருக்கிறார். இன்னும் கூட சொல்ல போகுமானால் உபாகமம் 11:13 வசனம் சொல்லுகிறது. அந்த வேத வசனத்தில் நம்மளுக்கு சொல்லப்போனால் அது சுருக்கமாய் சொல்லுகிறது. நான் ஒத்த வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அவர் அதாவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு வைத்து அவரை சேவிக்க வேண்டும். விருதாக சேவிக்க முடியாது. அவரை சேவிக்கணும்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரமர். அவரிடத்திலிருந்து கிருபை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை கிறிஸ்துவின் மகிமை அடையும்படியாகவே நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவர் அருகிலேயே வைத்திருக்கிறார். விசேஷமாய் இந்த நற்செய்தியை சொல்லும்படியாகவே கர்த்தர் விசேஷமாய் அவரை சேவிக்க வேண்டும். இந்த மூக்கு மனுக்குலமானது கர்த்தரை சேவிக்க வேண்டும். மனுக்குலமானது வெவ்வேறு திசைகளில் போய்கொண்டிருக்கிறது. எதையே எதையே சேவிக்கிறார்கள், யார் யாரையே சேவிக்கிறார்கள், அறியாதவைகள் எல்லாவற்றையும் சேவிக்கிறார்கள். அவரை படைத்த தேவனை விட்டுட்டு அந்நிய காரியங்கள் எல்லாவற்றிலையும் தலையிட்டு கொண்டு அவர்கள் சேவிக்கிறார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 1 Samuel 12:24 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த ஜனங்களுக்கு நீங்கள் எப்படி என்ன செய்யணும்,
கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க வேண்டும். இதுல ஒரு உண்மை இருக்கணும். உண்மையாய், அதாவது தேவைக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய தேவைக்கு மாத்திரம், நம்முடைய ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொல்வதற்கு மாத்திரம் அல்ல, அப்படியே அவரை சேவிக்க கூடாது, உண்மையாய் அவரை சேவிக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த தீர்க்கன் சொல்லுகிறார், உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிற ஜனங்களாய் மாறுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பார். இதே காரியங்களை 1 நாளாகமம் 16:4 வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். தாவீது இந்த காரியத்துல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு, இப்படியாய் பிரஸ்தாவம் பண்ணி துதித்து புகழ்ந்து கர்த்தரை சேவிக்க வேண்டும். இப்படி சேவிக்கிறதற்காக கர்த்தர் என் ஆண்டவரே இரட்சகர் என்று இரவும் பகலும் ஓயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று முழங்கிக் கொண்டிருக்கிற அந்த முழக்கத்தோடு கூட அவரையே ஆராதித்து அவர் ஒருவருக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்தி ஆராதிக்கும்படியா எப்பொழுதும் துதித்து எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் சகலவிதமான வீணைகளின் வாத்தியங்களோடு கூட கர்த்தரை ஆராதித்து அவரை புகழ்கிறதற்காகவே தேவன் புகழ்ந்து அவரை சேவிக்கத்தக்கதாகவே கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வேறு ஒரு ரூட்டில் இல்லை, இரவும் பகலும் ஆராதனை தேவனுடைய சந்ததியில் தேவனுடைய சந்நிதியில் எப்பொழுதும் ஆராதனை நடந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்புகள் தேவனுடைய சந்நிதியாய் மாற வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போமானால் 2 நாளாகமும் 34:33 வேத வசனம் சொல்லுகிறது, யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். இஸ்ரவேலில் யார் யார் எந்தெந்த ஆத்துமாக்கள் இருக்கிறதோ, எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறதோ அத்தனை ஆத்துமாக்களையும் இந்த யோசியா ராஜா தங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. இப்படியாக ஒரு உறுதியாய், அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் இந்த தேசத்தில் இந்த நாட்களில் நடந்திருக்கிற காரியம், இஸ்ரவேல் புத்தருடைய தேசம் எங்கும் உண்டான அருவறுப்புகளை எல்லாம் அகற்றி விடுகிறார் இந்த ராஜா. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அருவறுப்புகளை எல்லாவற்றையும் அகற்றி விட்டு தம்முடைய ஜனங்களை கர்த்தர் மாத்திரம் நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உத்தரவு போட்டிருக்கிறார். அவர் உத்தரவு போட்டு அதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் கர்த்தரையே சேவிக்கும்படியாய் எல்லா நாட்களிலும், அந்த ராஜா உயிரோடு இருந்த எல்லா நாட்களிலும் இந்த தேவாதி தேவனையே சேவிக்கும்படியாய் அந்த மனுஷன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அப்போ எப்படித்தான் சட்டம் போட்டாருன்னு தெரியல. ஏன்னா எல்லா ஜனங்களும் அந்த தேசத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை ஜாதியான ஜனங்கள் இருக்கிறாங்களோ, எத்தனை பாஷைக்காரர்கள் இருக்கிறாங்களோ, எல்லா ஜனங்களையும் அவர் கர்த்தர் மாத்திரம் தான் நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று சட்டம் போட்டு நிலைப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியம் ஒரு மகத்தான காரியமாக இருக்கிறது. இந்த இப்படித்தான் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யோசியா ராஜா திட்டமாக ஜனங்களுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கூட புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 18:13 வசனம் சொல்லுகிறது, பவுலை குறித்து சொல்லப்படுகிறது, இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள். இந்த பவுலு வேத பிரமாணத்திற்கு, அவர்களுக்கு ஏற்கனவே வேத பிரமாணம் இருக்கு, அந்த பிரமாணத்திற்கு விகற்பமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து இந்த மனுஷனே அந்த இவங்க சொல்ற அந்த வேத பிரமாணத்துக்கு விகற்பமாக இந்த மனுஷன் போதிச்சுக்கிட்டு இருந்தான், இந்த மனுஷன் அந்த பாதையில் போய்கொண்டு இருந்தவன், இந்த பவுலை கர்த்தர் திருப்பி அவனுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து அவனுக்கு உண்மையான தேவன் யார், வானத்தையும் பூமியும் படைத்தவர் யார், அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் யார் என்று சொல்லி தம்மை ஜீவனுள்ள தேவனாய் உயிரோடு காண்பித்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய கண்களை திறந்து காண்பித்து அவனுக்கு தரிசனமானபடியினால் அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்தபடியினால் அந்த பவுல் சொல்கிறார், நான் தேவாலயத்தில் ஆலயத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவரை தரிசித்தேன் என்று சொல்லுகிறார். தரிசனமாகி கர்த்தர் அவர் என்னை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இந்த தேவ மனுஷன் அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, இந்த மனுக்குலத்துக்கு வந்த நோக்கத்தை எல்லாம், சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நோக்கத்தை எல்லாம் திட்டவும் தெளிவுமா
அறிந்த இந்த தேவ பக்தன், இந்த மனுஷன் என்ன செய்கிறார், அவர் மனுஷர்களுக்கு போதிக்கிறார். போதித்து திட்டமாக இந்த தேவனை எப்படி நீங்கள் சேவிக்க வேண்டும் என்று பிரமாணங்களை சரியாக அவர் போதிக்கிறார். இவர் போதிக்கிற சத்தியம் புதிய ஏற்பாட்டின் ஆவிக்குரிய பிரமாணம். இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை, இந்த சத்தியத்தை சொல்லும் போது அந்த பழைய நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்து வருகிற அந்த ஜனங்கள் இந்த பவுலுக்கு ஒரு எதிர்ப்பை கொடுக்கிறார்கள். இந்த பவுலுக்கு ஒரு எதிர்ப்பை கொடுக்கிறது நிமித்தமாய் இந்த பவுல் என்ன செய்கிறார், திட்டமும் தெளிவுமாய் அவர் போதித்து கிறிஸ்தவத்துக்குள் அவர் நிற்கிறார். அவர் கிறிஸ்தவத்துக்குள் எப்படியாய் நாம் எப்படியே ஜீவிக்க வேண்டும், நான் விகற்பமாய் ஒன்றும் போதிக்கவில்லை என்று அவர் தேவனுடைய காரியங்களை திட்டமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18 அதே 18வது அதிகாரத்திலேயே 9வது வசனத்தை வாசிப்போமானால், ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, இவ்வளவா எதிர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மனுஷனுக்கு இவன் நம்மளுக்கு நம்முடைய பிரமாணங்களுக்கு விகற்பமாக விரோதமாக போதிக்கிறான்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 18:9 வசனத்தில் வசனத்தில் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. 10வது வசனம், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கைவிடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்போ அந்த பவுலை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பட்டணத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கத்தக்கதான ஜனங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர், அவரே மரித்து உயிர் தெழுந்தவர், அவரே மீண்டும் வரப்போகிறவர் என்று அறிந்து அந்த ஜனங்கள் அறிந்த அந்த ஜனங்கள் அதிக அறிகிற ஜனங்கள் அந்த பட்டணத்தில் ஆண்டவருக்கு ஆண்டவரை சேவிக்க போகிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்களாம். அதிகமாக இருக்கிறபடியினால் இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு அப்படி என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள போகிற ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவையே கர்த்தர் என்று சேவிக்க போகிற ஜனங்கள் இந்த பட்டணத்தில் அதிகமாக உண்டு என்று இந்த பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தரே வெளிப்படுத்தினார், கர்த்தரே அவரோடு அந்த ராத்திரியில் அவரோடு நின்று பேசினார். ஆகையினால் அந்த பவுல் என்ன செய்தார், மிகவும் தைரியம் கொண்டு மிகவும் பலப்பட்டு அவர் என்ன செய்தார், கிறிஸ்துவின் வசனத்தை அவர் பேச ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பித்து அந்த தொடர்ந்து ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் ரோமர் 1:9 வசனத்தில் வாசிப்போமானால், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினால என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் என்றார். அப்போ இந்த தேவனை அவர் எப்படி தொழுது கொள்கிறாராம், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தார் என்ற இந்த சுவிசேஷத்தினால, இந்த சுவிசேஷத்தை கொண்டு அவர் என்ன செய்கிறான், என் ஆவியோடும் நான் சேவிக்கிறேன். அந்த ஆவியோடு முழு உதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவர் சேவிக்கிற தேவன், அவர் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தர் அவருக்கே சொன்னு அவருக்கு சாட்சியாக இருக்கிறார். அந்த அப்படியாப்பட்ட ஒரு சாட்சி அது அப்போஸ்தலர் 23:11 வசனத்தில் வாசிப்போமானால், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்ததை போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று பவுலே திடன்கொள், இந்த காரியத்திற்காக திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் அவரோடு இடைப்பட்டு அவரை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். திடப்படுத்தி இந்த சாட்சி நீ இப்போ சொல்லி வருகிறியே, இப்போ சாட்சியாக நிற்கிறாயே, இந்த சாட்சியாக நிற்கும்படியா, எல்லா இடத்திலும் நிற்கும்படியா, இப்பொழுது நான் உன்னை ரோமாவுக்கு அனுப்பப்படுகிறேன், ரோம பட்டணத்துக்கு அனுப்ப போகிறேன், அங்கேயும் நீ எனக்கு முன்பாய் சாட்சியாக இருப்பாய் என்று சொல்லி இந்த சாட்சியின் காரியங்களை அவர் நிலைப்படுத்துகிறார். சங்கீதம் 25:10 வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியவுமானவைகள். நிச்சயமா அவருடைய கர்த்தருடைய பாதையிலே இவர் போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியவுமானவைகள். அப்போ அவர்களுக்கு இந்த பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமாக இருக்கிறபடினால் நிச்சயமா இந்த பவுலுக்கு கர்த்தரே ஒத்தாசை பண்ணுகிறார், அவரே வந்து சாட்சியாய் நிற்கிறார். இது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 93:5 வசனத்தில் வாசிப்போமானால், உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள், கர்த்தாவே பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. இந்த சாட்சிகள் தான்
உண்மையுள்ளகளாக இருக்கிறது. அதோட பரிசுத்தமான நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும்போது தான் மாத்திரமே அது தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு அலங்காரமாக இருக்கும். 119:2 சொல்லப்படுகிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகளை, இந்த சாட்சிகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாய் நிற்கிறார்களே, நீங்கள் கர்த்தரை எப்படி சேவிக்க வேண்டும் என்று சொல்லி சாட்சியாய் நிற்கிறார்களே, வசனத்தை சொல்லுகிறார்களே, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் மாத்திரமே பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட 119:14 வாசிக்கப்படுகிறது, திரளான செல்வத்தில் கழிவுறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளில் கழிவுறுகிறேன். கர்த்தருடைய சாட்சியின் வழிகளில் நம்ம கழிவுற வேண்டுமா? அதுவும் திரளான செல்வத்தில். திரளான செல்வம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவனுக்கு வேற கவலைகள் வராது, ஆகையினால் அதில் அவன் கழிவுறந்து கொண்டிருப்பான். அதை காட்டிலும் மேன்மை அதுலயும் மேன்மையான சாட்சியின் வழிகளில் கழி கூறுகிறேன் என்று இந்த பக்தன் சொல்லுகிறார். இன்னும் கூட 119:152 சொல்லப்படுகிறது, நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். அப்ப என்றென்றைக்கும் நிற்கிறது என்னன்னா, மாறாத இந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகள், இந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருந்து அவரை சேவிக்கிறவர்கள், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருந்து அவரை சேவிக்கிறவர்கள் என்றென்றும் நிலைத்து நிற்பார்கள். அவர்கள் என்றும் அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவின் ஆவியானவர் என்றென்றைக்கும் அவர்களை நிலைப்படுத்தி அவரை சேவிக்கிற ஜனங்களோடு கூட கர்த்தர் எல்லா நாட்களிலும் அவர்களோடு கூட இருப்பார். இது விசேஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. கொலோசியர் 3:3 எடுப்போமானால், 23:24 அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. 24 வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்குன்னு, மனுஷனுக்குன்னு செய்யக்கூடாதான். மனுஷனுக்குன்னு செய்யாமல் அவரை சேவிக்கிற ஜனங்கள் கர்த்தருக்குனே அதை செய்யணுமா? அப்போது நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால, நாம் கிறிஸ்துவை 23 வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலேயே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே நம்ம நிச்சயமாக பெறுவோம். யார் யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவை சேவிக்கிறார்களோ, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறோமோ, அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தரால் நிச்சயமாக உனக்கு ஒரு பலன் உண்டு. நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் அவரை சேவிக்கிற ஜனங்கள் அவராலே பிழைப்பார்கள். அவராலே நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள். அதை மனுஷர்களுக்கென்று சேவிக்காமல் கர்த்தருக்கென்று நாம் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று உண்மையாய் மனுக்குலமானது செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையோட கூட அடுத்த ஒரு வேத வசனம் சொல்லப்படுகிறது, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு கூட்டம் எப்படி கர்த்தரை சேவிப்பார்கள் என்று தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டின்படி தான் வெளிப்படுத்தின விசேஷமும் தானியேல் புஸ்தகத்தையும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தில் 7:13 வசனத்தை வாசிப்போமானால், ராத் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டு இருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். 14 வசனம், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. கர்த்தரையே சேவிக்கும்படியார். இது தரிசனத்தில் பாபிலோன் தேசத்துகளுக்கு ஜனங்கள் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த காலத்தில் தரிசனத்தில் அங்கே இருக்கிற தானியேலுக்கு சொல்லப்படுகிறது, சகல ஜனங்களும், 14 வசனம், சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. இந்த அழியாத ராஜ்யமாக இருக்கிறதுன்னு அங்கே அடிமைப்பட்டிருக்கிற இடத்துல அந்த இடத்துல இருந்து ஆவியானவர் அவருக்கு திட்டமும் தெளிவாய் வெளிப்படுத்திருக்கிறார். இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்போமானால், 9 வசனத்தை வாசிப்போமானால், அங்கே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்க சிங்காசனத்தில் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. 10 வசனம்,
அக்கினி நதி அவர் சன்னதியில் இருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். ஆயிரம் ஆயிரமாய் அவரை சேவித்தார்கள். கோடான கோடியாய் அவருக்கு முன்பாக நின்றார்கள். இந்த தேவனுடைய சம்பாத்தியத்தை, இந்த ரட்சிப்பை, இந்த இயேசுவை சேவிக்கிறதற்காகவே கர்த்தர் இயேசுவை இப்படியாய் சேவிப்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுவதற்கு முன்னாடி தானியேலுக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டது. தீர்க்க தரிசனமாய் தரிசனத்தில் அவர் வெளிப்பட்டார். தரிசனத்தில் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு கர்த்தர் சொல்லி வந்தார். கர்த்தர் சொல்லி வந்த இந்த காரியம் அது அப்படியே புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது நடந்தது, அது நடந்து வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது அப்படியே நடக்கிற காரியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம், ஏழாவது அதிகாரத்தில் பதிமூணாவது வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். இனிமேல் வரக்கூடிய காரியங்களை இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே இருந்து சேவிக்கும்படியாகவே கர்த்தர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆலயத்திலிருந்து சேவிக்கும்படியாகவே கர்த்தர் அவருடைய இரத்த சம்பாத்தியமான தேவ பிள்ளைகளை சம்பாதித்து அவர் சேர்த்து கொண்டு வருகிறார். அவர்கள் கர்த்தரை சேவிக்க முடியாது. எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்திலே இருந்து இரவும் பகலும் சேவிக்க முடியாது. அவருடைய இரத்த சம்பாத்தியங்களை அவருடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் நம்மளை நிறுத்தி கொண்டு இருக்கிறார். இதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். இந்த பெரிய அழைப்பு, இந்த மகிமை அடையும்படியாகத்தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். அப்போ அவர் இருக்கும்போது இந்த ஜனங்கள் அவரை சேவிப்பார்கள். எப்படி சேவிப்பார்கள்? துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், சோத்தரிப்பார்கள். இடைவிடாமல் கர்த்தரே தேவன் என்று சொல்லி புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எல்லா நாட்களிலும் அவரை சோத்தரித்து கர்த்தருடைய மகிமையை அடைந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறேன், இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் சேதப்படுவதும் இல்லை, இவர்கள் மேல் படுவதும் இல்லை. வெயிலும் உஷ்ணமும் அவர்களுக்கு கிடையாது. இடைவிடாமல் ஆராதிக்கும்படியாக தேவன் தம்முடைய இரத்த சம்பாத்தியத்தினால, தம்முடைய மகிமையின் சுவிசேஷத்தினால் அவரை அழைத்து இந்த மகிமைக்குள்ளாக கொண்டு வரும்படியாக, இந்த தேவனுடைய மகிமைக்குள்ளாக கொண்டு வந்து அவருடைய ஆலயத்தில் நிறுத்தும்படியாகவே தானியேலுக்கு வெளிப்படுத்தின அந்த தரிசனம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த ஏழாவது அதிகாரத்தில் அது அப்படியே இந்த இடத்துல சொல்லப்பட்டு வருகிறது. அப்படியாப்பட்டதான ஒரு அழைப்பு. இவர்கள் மேலே உஷ்ணம் படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பதினேழாவது வசனத்தில் வாசிப்போமானால், சிங்காசன மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்கள் ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். முற்றிலுமாக இவர்களை ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்தி இந்த ஆண்டவரை சேவிக்கிற இந்த ஜனங்களை, ஆண்டவர் சேவிக்கிற கிறிஸ்துவின் இரத்தமான சம்பாத்தியங்களை, தேவனையே சேவிக்கும்படியாக தங்களை அர்ப்பணித்து இரவும் பகலும் அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ விசேஷமானவர், நீ விசேஷமாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அழைப்புக்குள்ளாக நீ வந்தபடியினால் நீ பாக்கியவான், நிச்சயமாக நீ பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாக்கியம் பெற்றவர்கள் அந்த இயேசுவின் இரத்தத்தினால அவர்கள் இரத்தத்தை விசுவாசித்து வருவார்கள். இந்த இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுவார்கள். இந்த இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தில் நீ நாட்டப்பட்டிருப்பாய். கர்த்தருடைய சாட்சி தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும். தேவனையே இரவும் பகலும் தேவனை தொழுது கொண்டிருப்பாய். அந்த பாக்கியம் நன்மையும் உனக்கு கிருபையாக கொடுக்கப்படும். இந்த மேலான அந்த சத்தியத்தை இந்த நாட்களை உங்களுக்கு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணும்படியாகவே கர்த்தர் அடியனை இந்த நாட்களில் எனக்கு தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு இந்த வசனங்களை உங்களுக்கு சொல்லும்படியார் கர்த்தர் இம்மட்டும் வசனம் கிருபைகளை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தேவ சத்தத்திற்கு நாம் உடன்பட்டு உட்பட்டு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாய் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவரையே மனுக்குலமே, நீ எந்த சூழ்நிலையில் என்ன தொழில் பார்த்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும், என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் நீ அவரையே சேவிக்க முடியாது. கர்த்தருக்கே சாட்சியாக இருக்கும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தம்முடைய சம்பாத்தியமாய் அவருடைய மகிமையை அடையும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளாக நீ கடந்து வரும்படியாக
வழியாகவே கர்த்தர் உண்மை அழைத்திருக்கிறார். நிச்சயமாக உன்மேல் வெயில் படுவதில்லை, நிச்சயமாக உன்மேல் உஷ்ணம் படுவதில்லை. தேவாதி தேவனே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். தேவாதி தேவனே உனக்கு நிழலாயிருப்பார். தேவாதி தேவனே உனக்கு எல்லாமாயிருப்பார். நீ பசி அடைவதில்லை, உனக்கு தாகம் எடுப்பதில்லை. இந்த ஜீவனுள்ள மெய்யான தேவன் உனக்கு எல்லாமாயிருக்கிறவராயிருக்கிறார். அவரையே இரவும் பகலும் சேவிக்கும்படியாகவே கர்த்தர் உம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? தேவன் இந்த நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேலே ஆண்டவர் உம்முடைய கிருபை இப்படியாக இந்த மகிமை பரவுவதாக, இந்த மகிமை பாய்வதாக, உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை ஜீவனை உண்டாகுவதாக, உம்முடைய மகிமையின் கிருபை உண்டாகுவதாக. தேவரின் உம்முடைய இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் ஆண்டவரே உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆண்டவரே உம்மை சேவிக்க முடியாது நீ தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மேலே உம்முடைய கிருபையும் மகிமையும் ஆண்டவரே உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே அன்பும் பாய்வதாக. தேவரீர் அவர்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய முகத்தையே தரிசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறுவார்களாக. தகப்பனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் கிருபை பாராட்டுகிறீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. இம்மட்டும் இந்த தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரையே சேவிக்க முடியாது தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி இந்த சவுண்டாச்சாய் மினிஸ்ட்ரி தேவ சத்தத்தை இம்மட்டும் கிருபை பாராட்டினதற்காக நன்றி சொல்லி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி நான் நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.